இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பச்சை சுண்டக்காய் போட்டு ஒரு கடைஞ்ச குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குழம்புக்கு தோரம்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்து அலசி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். பருப்பில் போடுறதுக்கு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 5, 8 பல் பூண்டு எடுத்திருக்கேன். பச்சை சுண்டக்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு உரலில் இடித்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பருப்பில் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டு மஞ்சள் தூள் 1 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயம் 1 துண்டு போட்டுக்கலாம். நம்ம இடித்து தண்ணியில் போட்டு வச்சுருக்க சுண்டக்காயையும் எடுத்து போட்டுக்கலாம். புளி 1 பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு அதிலையே போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக வைக்கலாம். 3 விசில் வந்ததும் அடுப்பை நிறுத்திடலாம். ப்ரெஷர் அடங்கினதும் திறந்து ஆற வைக்கலாம். ஆறினதும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு வைப்பரில் தான் 2-3 சுற்று வைக்கணும். இல்லைன்னா கல்ச்சட்டியில் கடையிறதா இருந்தாலும் நீங்கள் கடைஞ்சிக்கலாம். நான் மிக்சியில் தான் போட்டிருக்கேன். வைப்பரில் தான் தட்டி எடுத்துக்க போகிறேன். குழம்புக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ 1-2 தடவை அதே போல் மிக்சியில் போட்டு எடுத்து ஊற்றிக்கிறேன். இப்போ தாளித்து ஊற்றிக்கலாம். இப்போ 1 கடாயில் எண்ணெய் 1 கரண்டி ஊற்றிக்கலாம். ஊற்றி கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வடகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். போட்டுட்டு பொடியை நறுக்கிய வெங்காயம் சும்மா 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு வதக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு பருப்பில் இருந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது மாதிரி வெங்காயம் நல்லா செவந்து கோல்டன் கலர் வந்ததும் மிக்சி அலசின தண்ணி, பருப்பில் இருந்த தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. கடைஞ்சி வச்சுருக்க பருப்பில் ஊற்றிக்கலாம். அவ்வளவுதான். ரொம்ப சுலபமாக டக்குன்னு ஒரு ருசியான சத்தான பச்சை சுண்டக்காய் பருப்பு மசியல் தயாராகிடுச்சு. இது தோசைக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம் தோசைக்கெல்லாம் ரொம்ப தொட்டுக்க ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் இது போல் செய்து பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்.